கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி பேசலாமா என்று சிலர் கேட்கிறார்கள். கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி பேசுகிறாரே என்று பாராட்ட ஆள் இல்லை. கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி ஒரு கோரிக்கையை நாம் வைப்பதற்கு மக்கள் நலன்தான் காரணம், வேறு எந்த நோக்கமும் இல்லை. அதை சில பேர் அரசியலோடு பிணைத்து பார்க்கிறார்கள். ஏதோ திருமாவளவன் காய் நகரத்தை பார்க்கிறார் என்றெல்லாம் கதை கட்டுகிறார்கள். ஆளும் கட்சிக்கு இதிலே நெருக்கடி அல்லது நெருடல் ஏற்படும் என்பது தெரியும். ஆனாலும் அதைவிடவும் முக்கியமானது மக்கள் நலம், மனித வளம். இன்னொன்றையும் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் டெல்லி அரசுக்கு கோரிக்கை வைக்கிறீர்கள் என்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அது விளக்க வேண்டும் என்று கேட்பது நல்லதுதானே, தமிழ்நாட்டில் மட்டும் கேட்பது எப்படி சரியாக இருக்க முடியும்? இந்த பார்வை இருந்தால் இதை யாரும் கேள்வியாக்க மாட்டார்கள். நம்முடைய தேசம் இந்தியா, இந்தியா முழுவதும் மது விலக்கு வேண்டும். இந்தியா முழுவதும் எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 அதற்கான ஒரு வாய்ப்பை தருகிறது. 1954 அதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு ஏராளமான பரிந்துரைகளை தந்தது. 1955 ஏப்ரல் 1 இதற்கென்று ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்றெல்லாம் பரிந்துரைத்திருந்தது. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று 2024 நாம் கோரிக்கை வைக்கிறோம். 55 கொடுத்த பரிந்துரையை இப்போது நினைவூட்டுகிறோம். ஆகவே இதை நாம் தேசிய பார்வையோடுதான் அணுக வேண்டியிருக்கிறது. இஸ்லாமியர்கள் பிரச்சனையாக, மதம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ஒரு தேசிய பார்வை தேவை. அதை தமிழ்நாட்டோடு சுருக்கிவிட முடியாது. சிறுபான்மையினர் எங்கே தாக்கப்பட்டாலும் அதை எதிர்த்து நாம் குரல் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே மதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தேசிய பார்வை தேவை. சாதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தேசிய பார்வை தேவை. அதைப்போல மதுவை ஒழிப்பதற்கும் ஒரு தேசிய பார்வை தேவை. இன்னும் விரிவாக பார்க்க போனால், நபிகள் நாயகம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக மட்டும் சொல்லவில்லை, மதத்திற்காக மட்டும் சொல்லவில்லை, ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்கே சொல்லியிருக்கிறார் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கக்கூடிய இந்த மது ஒழிப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு என்கிற இந்த கருத்துக்கள் நபிகள் நாயகத்தின் போதனைகளோடு பொருந்துவதால் உங்களின் நல்லாதரவும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தேவை என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்து, நீண்ட நேரம் பேச ஆசை, நபிகள் நாயகத்தை பற்றியெல்லாம் மனம் திறந்து பேச ஆசை, நேரமில்லை. மீண்டும் ஒரு வாய்ப்பை நம்முடைய சபை, தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை வழங்குமேயானால் அந்த நிகழ்வில் நான் கட்டாயம் கலந்து கொள்வேன் என்பதை தெரிவித்து, ஐயா பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் காலமாகிவிட்டார் என்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது. அவருக்கு இந்த அரங்கத்தின் வாயிலாக எமது வீர வணக்கத்தை செலுத்தி, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, நபிகள் நாயகத்தின் போதனைகளை மக்களிடையே எடுத்துச் செல்ல இஸ்லாமிய அமைப்புகள் மட்டுமல்ல விடுதலை சிறுத்தைகளும் எப்போதும் களத்தில் தயாராக இருக்கிறது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.